நமஸ்காரம். நம்ம வீட்டு விருந்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு பாயசம் வந்து இட்ஸ் அ வெரி தின் பாயசம், இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி பாயசம் ஆல்சோ. குழந்தைங்களுக்கு சாயந்தரம் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மெயின் இன்க்ரீடியன்ட் பாசிப்பருப்பு, வெல்லம், கேஷ்யூ நட்ஸ், சுக்கு ஏலக்காய், லிட்டில் பிட் ஆஃப் கீ, அப்புறம் பால். நம்ம ஊரில் வந்து பசும் பால் ஊற்றுவோம், கேரளா சைடில் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அவங்களுக்கு எந்த பால் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் டேக் அபவுட் 1 ஸ்பூன் ஆஃப் கீ அண்ட் பீட். நெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதில் வறுத்துட்டு வேக வச்சிடலாம். இஃப் யூ லைக் யூ கேன் டூ திஸ் இன் அ ப்ரெஷர் குக்கர் ஆல்சோ. ஒன்ஸ் த கேஷ்யூஸ் ஆர் கோல்டன் ப்ரௌன், வீல் ரிமூவ் இட் ஃப்ரம் தி பேன். பாசிப்பருப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன் அ ஹரி யூ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்டெப், பட் திஸ் வில் கிவ் அ லிட்டில் மோர் ஃப்ளேவர். நவ் திஸ் இஸ் ரோஸ்டட், ஆடிங் தி வாட்டர். பாசிப்பருப்பு 1:4 கணக்கில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி ஒன்ஸ் இட் இஸ் குக், மேலான தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு மீதி தண்ணியில் வந்து வெள்ளப்பாக ஊற்றி யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் தி பாயசம். பார்த்தீங்களா, பருப்பு வெந்துச்சு, நல்லா மேஷ் பண்ணி இப்போதில் வெல்லம் போடணும். வெல்லம் வந்து பாதி காய்ச்சியும் ஊற்றலாம், சுத்தமான வெள்ளமாக இருந்தால் அப்படியும் போடலாம். பாதி காய்ச்சியில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. வெள்ளத்தை நச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெளிச்சானோன்னு வடிகட்டிட்டு கொஞ்சம் சிம்மர் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்றணும். இப்போ தால் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சமாக பால் ஊற்றி, பால் வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பசும் பால் ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி. இஃப் யூ வாண்ட் இட் திக், பால் கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், சுக்கு, சுக்கு இஸ் ஃபார் டைஜஷன் எஃபெக்ட்ஸு. இப்போ வந்து பாயசம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தோட வாசனை, சுக்கோட வாசனை எல்லாம் சேர்ந்து பிரமாதமாக இருக்குது. பாயசம் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ தி பாயசம் இஸ் நவ் ரெடி டு பி சர்வ். இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி, லைக் இட், ஷேர் இட். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் டு ரடான் ஃபுடீஸ்.